தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி அன்புமணி ராமதாஸ் தருமபுரி மாவட்டத்தில் பிரச்சார நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இரண்டாம் நாளான இன்று தருமபுரி அருகே உள்ள குறும்பட்டி, நடுப்பட்டி, ஒடசல்பட்டி, சோலைக்கொட்டாய் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சார நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், காவிரி உபரிநீர் திட்டத்தை தருமபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வர வேண்டுமென்றும் சிப்காட் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே அதிக அளவில் கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடுதான் என்று தெரிவித்தார். ஆனா அவங்களுக்கெல்லாம் இந்த போன்ற ஒரு திட்டம் பத்தி தெரியல. அவங்க அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க எல்லாம் அடுத்த தேர்தலுக்கு சிந்திப்பாங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சிந்திப்போம். நமக்கு தேர்தல்ல வரும் போவோம். அவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு சிந்திப்பாங்க. அந்த 5 வருஷத்துல என்ன கொடுத்தா உங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நான் உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்க பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை 50 வருஷம் நல்லா இருக்கணும் தான் அது என்னுடைய நோக்கம். அதெல்லாம்